எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் வாழ்க வளத்துடன் நல்லதே நினைங்கள் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் வீட்டில் விளக்கு வச்ச பிற்பாடு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கட்டாயம் செய்யக்கூடாது விளக்கு வச்சதுன்னா விளக்கு ஏற்றிட்டனே அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு எட்டு மணி கூட ஏற்றுவீங்க ஒரு ஆஃபீஸ் முடிஞ்சு வரோம் வெளில வெளியில் வேலையாக இருக்கிறோம் இல்லை வீட்டு வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கே எனக்கு எட்டாயிடுது அப்போ தான் என்னால் விளக்கேற்ற முடியுதுன்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க அது விளக்கேற்றுறது ஒரு விஷயம்னாலும் நம்ம விளக்கு வச்சதுனாலே ஆறு மணி தான் எப்பவுமே ஏன்னா சூரியன் மறையிற டைமு விளக்கு வச்ச நேரம்னு அர்த்தம் நம்ம அந்த விளக்கு வைக்கிற நேரத்தில் இந்த ஒரு செயலை கண்டிப்பாக செய்யக்கூடாது நிறைய பேர் நிறைய பேர் நிறைய விஷயம் நம்ம சொல்கிறோம் விளக்கு வச்ச பிற்பாடு அடுத்தவங்களுக்கு வெள்ளை நம்ம வீட்டில் இருக்கிற பால் தயிர் மோர் மாவு இதெல்லாம் நம்ம கடனாக கொடுக்கக்கூடாது வாசப்படி தாண்டக்கூடாது ஏன்னா வாசப்படியில் மகாலட்சுமி வாசம் பண்ணுறதுனால நம்ம வீட்டிலேருந்து வாசப்படி தாண்டி கொடுக்கக்கூடாதுன்னு இது எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் முக்கியமாக பணம் கொடுக்காதீங்க உங்கள் கையிலேருந்து நிறைய பேர் கவனிச்சிங்கன்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைன்னு பார்த்தீங்கன்னா கையிலேருந்து அவங்க கையிலேருந்து ஒரு சீட்டுக்கு பணம் கொடுக்கணும் ஒரு ஏதாவது விஷயத்துக்கு பணம் கொடுக்கணுன்னா கூட கொடுக்க மாட்டாங்க அவங்க கையிலேருந்து பணத்தை ஒருத்தவங்களுக்கு கடன் கொடுக்கணுன்னா கூட யோசிப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா விளக்கு வச்ச பிற்பாடு குளிக்கக்கூடாது ஆறு மணிக்கு மேலே நிறைய பேர் நான் நான் பார்க்குறேன் இந்த விஷயத்தை ஆறு மணிக்கு மேலே விளக்கு வச்ச பிற்பாடு குளிக்கிறாங்க தான் துணி துவைக்கிறாங்க அப்போ தான் காய வைக்கிறாங்க ஈரம் சொட்ட சொட்ட தண்ணி சொட்ட சொட்டை கொண்டு வந்து வாச அந்த பால்களில் போடுறதோ இல்லை வெளியில் போடுறதோ இது ஒரு மிகப்பெரிய தவறான ஒரு செயல் நம்ம வீட்டிலேருந்து விளக்கு வச்ச பிற்பாடு தண்ணி ரொம்ப வெளியேற்றவே கூடாது முடிஞ்ச அளவுக்கு விளக்கு வைக்கிறது முன்னாடி பாத்திரம்லாம் கழுவிடணும் ஆறு மணிக்குள்ளே கழுவி கழுவிடணும் இப்போ நிறைய பேர் இந்த கொஷின் கேட்பீங்க என்ன கேட்பீங்கன்னா நாங்களே வேலைக்கு போயிட்டு ஆறு மணிக்கு தனமாக வீட்டுக்கு வரோம் வந்து தானே அதுக்கப்புறம் குளிச்சுட்டு தானே அங்கே எல்லாம் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா குளி குளிக்கிறது ஒரு நல்ல விஷயம்தான் எப்போவுமே ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை குளிக்கிறோம் மூணு வேலை கூட குளித்தா நல்ல விஷயம்தான் நான் இல்லைன்னு சொல்ல வரல அந்த நேரத்தில் அட்லீஸ்ட் துணி துவைக்கிறது யாவது அந்த நேரத்தை கொஞ்சம் ஒதுக்கி வைங்க காலையில் கூட துவைச்சு போட்டு போயிடுங்க அந்த பொழுது போன நேரத்தில் அழுக்கு துணியை துவச்சி அதை ஈரத்தோடு கொண்டு போய் வெளியில் காய வைக்கிறது தோட்டத்தில் காய வைக்கிறது இதெல்லாம் செய்யவே செய்யாதீங்க நம்ம வீட்டில் கடன் வர்றதுக்கு நாமளே ஆகக்கூடாது நம்ம வீட்டில் கஷ்டம் வர்றதுக்கு நாமளே காரணம் ஆகக்கூடாது எந்த ஒரு இஷ்யூமே கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அவங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்க எப்போ நம்மளுக்கு பழக்கம்தான் அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுக்கு கொடுக்கறது இதெல்லாம் வந்து எப்பவுமே செய்யக்கூடாது ரெண்டாவது விளக்கு ஏற்றி வச்சுட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்களாம் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா சாதம் போட்டுன்னு வந்து சாப்பிடுவாங்க அது ஒரு மிகப்பெரிய தவறான ஒரு செயல் விளக்கு வீட்டில் எரியும் பொழுது சாமி விளக்கு வீட்டில் எரியும் பொழுது சாதம் போட்டு சாதத்தில் கை வச்சு சாப்பிடக்கூடாது விளக்கெல்லாம் பெருசு பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் இப்போ கேட்பீங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் விரதம்லாம் பண்ணும்பொழுது சாமி விளக்கு எரிஞ்சுட்டு போதே தான் நாங்கள்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னு கேட்பீங்க அதெல்லாம் தவறு கிடையாது அதெல்லாம் செய்யலாம் இந்த பொழுது போய் விளக்கேற்றி லக்ஷ்மி தேவியை நம்ம வீட்டுக்கு வர வைக்கிற நேரத்தில் நம்ம சாப்பாட்டில் கை வைக்கிறது இன்னும் அது வாசப்படி நேருக்கு தொடப்பக்கட்டையை போட்டு வைக்கிறது செருப்பை வந்து வாசப்படி நேருக்கு விடுறது அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய தவறான ஒரு செயல் விளக்கு வச்சு இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் செய்யாதீங்க இதெல்லாம் செய்யாமல் இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே நமக்கு வராது விவாசித்துக்கிறோடைய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க அதுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன்